வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் செய்யறோம். தயிர் சாதத்தை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் வயசானவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தயிர் சாதம் தேவையான பொருளுங்க, 3/4 கப்பு தயிர், திக்கானு இருக்குங்க தயிர். அது தேவையான பொருள் வந்து பழங்க, பச்சை திராட்சை 1 கப்பு வச்சுருக்கேன், மாதுளை பழங்க அதனுடைய உள்ளே இருக்க மாதுளை பழம் 1 கப்புங்க, பச்சை மிளகாய் 2 பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி துண்டுங்க அதை நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லிங்க, சாதம் வந்து 1 கப்பு வச்சுருக்கேன். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்குங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 pan வச்சு எண்ணெய் வந்து 1 கரண்டி தாங்க ஊற்றிருக்கேன். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கூடாது தயிர் சாதத்துக்கு. ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு, கொழுத்து பருப்பு 1/2 ஸ்பூனுங்க, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயங்க, பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே தட்டிக்கோங்க. தூரங்க நறுக்கி விட்டுருங்க. வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் குழந்தைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெயில் காலத்துக்கு வந்து கார குழம்பு சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றது தான். நம்ம இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் வீட்டில் வயசானவங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கடைசியதை கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம தயிர் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் சூடான பிறகு தயிர் சேர்த்திக்கலாங்க. இது மாதிரி கட்டி தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலை விட்டு நம்ம எந்த அளவுக்கு சாதம் போடுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பழம் இதில் சேர்த்துக்கலாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க. பார்க்கும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் இதில். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பாக்ஸ் கட்டி அனுப்பலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்க அர்ஜென்ட்டெல்லாம் கிளம்புறாங்க பாருங்க. எப்படியும் நம்ம வீட்டுங்களில் குழந்தைங்க பெரியவங்களும் வயசானவங்களாம் பழம்லாம் வாங்கி வச்சுருவோம். வெயில் காலத்தில் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா. அதை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நம்ம சாதம் செஞ்சு இது மாதிரி கொடுத்தா, இல்லை ஸ்கூலுக்கு பசங்களுக்கு டிஃபன் பஸ்னால் டிஃபன் பஸ் காலியாக தாங்க வரும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் ஸ்கூல் பிள்ளைங்களை கட்டி அனுப்புறதுனால இப்போ கொஞ்சம் டைட்டாக இருந்தது இல்லைங்களா. இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்து போகிறேங்க. 1/4 டம்ளர் பால் இது இப்போ லூஸ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு போட்டு அனுப்பிச்சா மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருங்க, டைட் ஆகிடும். பசங்களுக்கெல்லாம் தண்ணியோ அந்த இடத்துல எதுவும் கலந்து சாப்பிட தெரியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி லூஸாக போட்டால் இந்த பால் ஊற்றுந்து மதியத்துக்கெல்லாம் புளிப்பாயிட்டு அதை கூட தயிரை கூட கரெக்டாகிடும். புளிப்பு தன்மையை எல்லாமே கரெக்டாக இருக்குங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.